ஒரு கடைக்கு போவோம், இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் போவோம், ஒரு ஷாப்பிங் சென்டர் போவோம், நிறைய பொருள்களை வாங்குவோம். வாங்கி நம்ம வெளியில வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பார்த்ததுனாலதான் அந்த பொருளை வாங்கியிருக்கோம், நமக்கு தேவை இருக்கிறதுனால வாங்கியிருக்காது. நம்ம வீடுகள் எல்லாம் நம்ம வந்து கண்ணாடி இந்த பியூரோக்களில் நம்ம வச்சிருக்கக்கூடிய பொருள்கள் விலை உயர்ந்த பொருள்கள், எந்த விதமான பிரயோஜனம் நமக்கு இல்லை, பிறருக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனா விலை உயர்ந்த பொருள்கள் நம்ம எதுக்கு வச்சிருக்கிறோம், நம்மளும் அதை பயன்படுத்துறதும் கிடையாது. இப்படி எத்தனையோ பொருள்கள் நம்மளோட வீடுகள்ல இருக்கும். இதெல்லாம் பார்த்து நமக்கு இந்த ஆயத்தை வச்சு நம்ம படிக்கணும். இது வந்து அல்லாஹ், நான் வந்து இதெல்லாம் பிரயோஜனப்படுத்தணும், எனக்கு பிரயோஜனம் இல்லையா, வேற யாராவது ஒருத்தருக்கு பிரயோஜனம் இருக்கிறவங்களுக்கு அதை கொடுத்து அந்த பண்பாவை நம்ம ஏற்படுத்திட்ட தேவையில்லாத பொருள்கள் நம்ம வாங்கி வச்சதுக்காவது நம்ம ஒரு பரிகாரம் செய்ததாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நம்ம கடமையான ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நாம் பயன்படுத்தக்கூடிய நம்மளோட வாகனம், நம்மளோட இப்ப இஸ்லாத்திய சட்டம் இருந்தா அடிமைகள், வீடு, இதுக்கெல்லாம் ஜகாத் கிடையாது. ஆனா அதுக்கெல்லாம் சதக்கா உண்டு. எப்படி சதக்கா உண்டு? நம்மளோட வீடுல நம்மளோட ஒரு விருந்தாளி தங்கினால் அது அந்த வீட்டுக்குள்ள சதக்காது. நம்மளோட வாகனம் நாம் போகும் பொழுது இன்னொருத்தரை நாம் ஏற்றி சென்று விட்டால் அது அந்த வாகனத்தினுடைய சதக்கா. யோசிச்சு பாருங்க. அப்ப இது நமக்கு பிரயோஜனம் தரக்கூடிய, அதன் மூலமாக இன்னொருத்தர் பயனடைகிறார், அவர் நம்ம இடத்தில் அந்த பயனடையும் பொழுது நம்மளை பற்றி அவருக்கு நல்ல எண்ணம் ஏற்படும், அவர் அதன் மூலமாக நமக்காக துவா செய்யலாம். இப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க எடுத்து பாருங்க. நம்ம வந்து அலட்சியமாக விட்டு நம்ம இதனால என்ன இப்ப நன்மை, நம்மளோட வாகனம் யாரையும் பார்க்காத வெகு விரைவா போய் கொண்டிருக்கும் போது ஒரு ஆள் வந்து அந்த இடத்துக்கு, நம்ம எந்த இடத்துக்கு போனோமோ நமக்கு பழக்கம் உள்ள ஆளுக்கு நம்ம என்ன செய்யறோம், அவரையும் கூட்டி அந்த இடத்துக்கு கொண்டு போறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்போடு சம்பந்தப்படுத்த சொன்னாங்க, ஒரு ஆள் ஒரு நோன்பு, ஆனா இரண்டு நன்மைகள். என்ன காரணம், அவரும் நோன்பு வைக்கிறார், அவர் பிறருக்கும் நோன்பு திறக்கிறதுக்கு உண்டான ஏற்பாட்டையும் செய்யறார். அவர் ரெண்டு நன்மைகள். அது மாதிரி பல விஷயங்களிலேயும் நம்ம தேவையில்லாதது என்று நம்ம நினைச்சதெல்லாம் இருக்கும், ஆனா அதெல்லாம் நமக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இது மாதிரி குர்ஆன் சொன்ன இந்த விஷயத்தை வல்லதீனகும் அனில் லகுவி முகரிலூன்ங்கிறதையும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த விஷயத்தையும் நம்மளுடைய பேச்சுவார்த்தைகளிலே நாம் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளில, இப்ப பல நிகழ்ச்சிகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தேவையும் இருக்காது. பிறந்த நாள், வெட்டிங் ஆனிவர்சரி, இல்ல நியூ இயர், இது மாதிரி எல்லாருக்கும் என்ன இதுல பிரயோஜனம் இருக்கு? மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கா? அது மாதிரி வந்து நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஏதாவது அதன் மூலமாக முன்மாதிரி இருக்கா? இல்ல அதை கொண்டாடுவதால ஏதாவது பிரயோஜனங்கள்? ஒண்ணுமே இருக்காது. முழுக்க முழுக்க நம்மளுடைய பெருமையும் நாம வந்து சேர்த்து வச்ச காசையும் வீணாக்குவதற்குண்டான முயற்சிகள். அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை இது வந்து நீட்டி அதிகமாக பேச வேண்டியதில்லை. நாம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட நெஸ்டத்தில் நாம் ஃபத்வா கேட்டுக்கொண்டால் நமக்கு தெரியும், நம்ம கலந்து கொள்ளக்கூடிய பல விஷயங்களும் லகுவாக நமக்கு தேவையில்லாததாக நாம் பேசக்கூடிய. ரசூலுல்லா சொன்னாங்க, பல சந்தர்ப்பங்களும் ரெண்டு விஷயங்கள் மனிதர்கள் ஏமாற்றப்படக்கூடியதாக இருக்கு. என்னது? ஒன்னு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்கள், இரண்டாவது வந்து அவருடைய ஆரோக்கியம். இப்ப நம்ம தேவையில்லாத பயன்படுத்தக்கூடிய ரெண்டு விஷயம் இதுதான். ஓய்வு நேரங்கள், நம்ம வந்து ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயத்துக்கு எத்தனை ஓய்வு நேரங்களை நம்ம பிரயோஜனப்படுத்தி இருக்கிறோம்? ஒரு சண்டே நமக்கு லீவா இருக்கு, என்ன செய்யலாம்? என்ன ஏதாவது ஒரு பிரயோஜனமான ஒரு காரியம், நம்ம குடும்பத்தில் ஒரு நோயாளி இருக்கு, அவரை போய் பார்ப்போம். எந்த பெண்களோ எந்த ஆண்களோ இந்த கருத்து முன்வைக்க மாட்டாங்க, இல்ல நம்ம போன வருஷம் அந்த இதுல தானே போனோம், நம்ம இந்த வருஷம் இந்த இடத்துக்கு இந்த சுற்றுலா தலத்துக்கு போவோம், அதே இடத்துலதானே நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கோம், வேற இடத்துக்கு போவோம்ங்கிற ஒரு கருத்தை தவிர இந்த ஓய்வு நேரத்தை நம்ம ஒரு பயணமும் ஆயிடுச்சு, நமக்கு ஒரு பிரயோஜனமும் ஆயிடுச்சு, அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாமே. இப்படிப்பட்ட யோசனைகள் நம்மளோட வாழ்க்கையில ஏற்பட்டால் கண்டிப்பாக குர்ஆன் சொன்ன கது அஃலஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ந்துள்ள விஷயங்களை அடுத்த உரைகளில் பார்ப்போம். வல் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்ற இந்த வாழ்க்கை நேரத்தை சரியான முறையில நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தாவிட்டால் மரண நேரத்திலே நாம் வருத்தப்பட்டு மலக்குள் மௌத்திடம் கெஞ்சி அழுக வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படும். அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுவதாக குர்ஆன் கூறுகிறது. அப்ப சொல்லுவாங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுத்தீங்கன்னா நான் சரியாக பயன்படுத்தி கொடுத்தேன். ஆனா அல்லாஹ் ஒரு நேரத்தை குறித்து விட்டால் அது வந்து
தாமதப்படுத்த முடியாது, அதோட முடிஞ்சிடும். இப்ப அது முடியறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பள்ளிவாசல்களில் இருந்தும் நம்ம டெய்லி கேட்டுட்டு இருக்கிறோம், இந்த ஆளுடைய மகனும் இவருடைய தகப்பனும் இவருடைய மாமனாரும் எல்லாம் ஆகக்கூடிய சகோதரர் காலமாகிவிட்டார், இன்னாரில்லா. அதே மாதிரி இதே பள்ளிவாசல் இருந்தும் மற்ற பள்ளிவாசல்கள் இருந்தும் நம் ஒவ்வொருவருடைய பேரும் ஒருநாள் கூறப்படும், மக்கள் நல்லடக்கம் செய்வதற்காக வரப்படும். அதுக்கு முன்னாடி நம்முடைய இந்த நேரத்தை நாம் சரியான முறையில பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தவறான முறையில பயன்படுத்துவதிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹும்மா யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனிக் வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.